வணக்கம் நண்பர்களே, தேவகானம் டெக்கிலிருந்து உங்கள் நல்லமுத்து பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது, இந்த வீடியோவில் நாம் இருவேறு சமூக தலைவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். ஒருவர் மதுரை நாயக்கர் பேரரசின் தளவாயாக இருந்தவர், அவருடைய பெயர் அரியநாத முதலியார். இவர் ஆரம்ப காலத்தில் விஜயநகர பேரரசினுடைய கிருஷ்ண தேவராயனுடைய அமைச்சரவையில் தளவாயாக இருந்தவர். பின்னாளில் நாயக்கர் பேரரசு மதுரை நாயக்கர் பேரரசு ஏற்படுத்திய பொழுது அந்த மதுரை நாயக்கர் பேரரசின் நான்கு அரசர்களுக்கு தளவாயாக இருந்து பணியாற்றி தனது 80வது வயதிலே உயிர் நீத்தவர். அவரை பற்றியும் அடுத்து மற்றொரு சமுதாய தலைவர். இவர் தருமபுரி மாவட்டத்திலே கிபி 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் பிறந்தவர். அதாவது துப்பாக்கி கவுண்டர் என்று அழைக்கப்பட்ட உதயபெருமாள் கவுண்டர் அவர்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் காண இருக்கின்றோம். இந்த இருவேறு தலைவர்களும் மன்னர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள். இவர்களை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். அரியநாத முதலியார் 15ஆம் நூற்றாண்டில் அன்றைய தொண்டை நாட்டில் மெய்ப்பேடு என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய தாயார் பெயர் சிவகாமி, இவருடைய தந்தையாருடைய பெயர் காளத்தியப்பர். இவர்கள் இருவருக்கும் இவர் மகனாக பிறந்து குழந்தையாக இருந்த பொழுது இவருடைய தாயார் இவரை தலையிலே படுக்க வைத்துவிட்டு வீட்டில் வெளியே வெளி வேலைகளை கவனிக்க சென்றுவிட்டு உள்ளே வருகின்றார். அந்த வந்து இவர் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு நாகமானது இவரது தலைமேட்டிலே படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அவருடைய தாயார் தனது கணவரை அழைக்க பதறி அடித்து கொண்டு ஓடுகின்றார். இந்த சம்பவத்தை கண்ட அந்த பாம்பானது பாய்ந்து வெளியில் ஓடிவிடுகிறது. இதை கேள்விப்பட்ட ஊர் மக்கள் அரியநாதன் பின்னாளிலே ராஜபோகமாக ராஜ வாழ்க்கை வாழ்வான் என்று வாழ்த்துகின்றனர். ஆறுடம் சொல்வது போல் எல்லோரும் சிறப்பாக இந்த பாம்பு வந்து இவர் தலைமேட்டிலே படம் எடுத்து ஆடியதை குறித்து இவருக்கு அரச வாழ்க்கை காத்திருக்கிறது என்று கூறுகின்றனர். பின்னாளில் கிருஷ்ண தேவராயனுடைய போர்ப்படை பிரிவில் இவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்நாளிலே பிஜப்பூர் சுல்தானுக்கும் கிருஷ்ண தேவராயருக்கும் நடந்த போரில் கிருஷ்ண தேவராயனுடைய உயிரை காத்து அந்த போரில் கிருஷ்ண தேவராயர் வெற்றி பெற காரணமாக இருக்கின்றார். அதன் பொருட்டு இவரை தனது படையினுடைய தளபதியாகவும் அமைச்சருக்குரிய அந்தஸ்தும் கொடுத்து இவரை சிறப்பிக்கின்றார் கிருஷ்ண தேவராயர். அன்று முதல் இவர் தளவாய் அரியநாத முதலியார் என்று அழைக்கப்பட்டுள்ளார். இவர் கிருஷ்ணதேவராயனுடைய தளவாயாக இருந்தபொழுது கிருஷ்ணதேவராயனுடைய ஆட்சி, நான் முன்பே நமது வீடியோவில் சென்ற வீடியோவில் கூறியிருப்பேன், கிருஷ்ணா நதி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை பரவி இருந்தது. அப்பொழுது அவர் தனது தமிழகத்தினுடைய ஆட்சி பகுதியை பிரித்து அதில் நான்கு மண்டலங்களாக பிரித்து அதில் ஒரு பகுதி மதுரை நாயக்கர் பேரரசு என்று ஏற்படுத்தினார். அந்த மதுரை நாயக்கர் பேரரசனுடைய தளவாயாக இவர் பொறுப்பேற்கின்றார். அப்பொழுது அந்த மதுரை நாயக்கர் பேரரசின் முதல் மன்னராகிய விஸ்வநாத நாயக்கர் அங்கு பொறுப்பேற்ற பொழுது இவரும் உடனிருந்து அந்த மதுரை பேரரசனுடைய தளவாயாக தளபதியாக இருந்து அந்த மதுரை நாயக்கர் பேரரசை வழி நடத்துகின்றார். காரணம், இவர் ஒரு சிறந்த அறிவாளி என்று அந்நாளிலே சொல்லப்பட்டுள்ளது. விஸ்வநாத நாயக்கரினுடைய தளவாயாகவும் தளபதியாகவும் இருந்த இந்த அரியநாத முதலியார் பேரறிஞர் என்பதை விளக்கும் வண்ணமாக ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றேன். அப்பொழுது இந்த மதுரை பேரரசு அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பகுதிகளை எல்லாம் 72 பாளையங்களாக பிரிக்க அறிவுரை கூறியவர் இந்த அரியநாத முதலியார் தான். அதையும் செயல்படுத்தி காட்டியவரும் இவர்தான். அதற்கு காரணமாக இருந்தது மதுரையினுடைய அன்றைய கோட்டையில் 72 கொத்தளங்கள் இருந்தது. அந்த 72 கொத்தளங்களை காரணமாக வைத்து இந்த மதுரைக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை 72 பாளையங்களாக பிரித்து அந்த 72 பாளையங்களுக்கும் ஒவ்வொரு பாளையக்காரர்களை நியமித்து அந்த குறுநில மன்னர்களாக அவர்களை ஆட்சி புரிய செய்தனர். அந்த 72 கொத்தளங்கள் மதுரையில் இருந்ததே அதை ஒவ்வொரு பாளையக்காரர்களுக்கும் ஒரு கொத்தளத்தை பாதுகாக்கும் பொறுப்பையும் கொடுத்து அதை நிர்வகிக்க செய்தவர் இந்த அரியநாத முதலியார். தொடர்ச்சியாக இவர் நான்கு அரசர்களுக்கு தளவாயாக மதுரை நாயக்கர் பேரரசிலே பணிபுரிந்துள்ளார். விஸ்வநாத நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர், அதற்கடுத்து வீரப்ப நாயக்கர், அதற்கடுத்து இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் என்று நான்கு அரசர்களுடைய
அரசவையில் இவர் தலைவராக பொறுப்பேற்று மதுரை நாயக்க பேரரசிலே பணிபுரிந்துள்ளார். தனது 80வது வயதில் இவர் உயிர் துறந்துள்ளார். இவர் உயிர் துறந்ததற்கு பின்பே மதுரை புகழ்பெற்ற அந்த திருமலை நாயக்கர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள கலைநயமிக்க ஆயிரங்கால் மண்டபத்தை 1569 இந்த அரியநாத முதலியார் அவர்களால் கட்டப்பட்டது. அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இவருடைய சிலையும் குதிரை மேல் அமர்ந்த வண்ணம் இவருடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அதுபோலவே கீழமாசி வீதியில் உள்ள மாசித்தேர் மண்டபத்தையும் இந்த அரியநாத முதலியார் அவர்கள் அந்நாளிலே கட்டியுள்ளார். அதுவும் இன்று நினைவு சின்னமாக இந்த மதுரையிலே இருந்து கொண்டுள்ளது. மன்னர் விசுபப்ப நாயக்கரனுடைய ஆட்சியில்தான் இவர் உயிர் வந்தார். இந்த விசுபப்ப நாயக்கர் திருமலை நாயக்கனுடைய பாட்டனார் ஆவார். அடுத்து நாம் காண இருப்பது தருமபுரி மாவட்டத்தில் கண்ணன்குள கிராமத்திலே பிறந்த 18வது நூற்றாண்டிலே பிறந்த உதயபெருமாள் கவுண்டர் என்ற துப்பாக்கி கவுண்டரை பற்றித்தான் காண இருக்கின்றோம். இந்த துப்பாக்கி கவுண்டர் இளம் வயதில் அன்றைய பிரிட்டிஷ்காரனுடைய ஆங்கிலேயனுடைய துப்பாக்கி தொழிற்சாலையிலே பணிபுரிய சென்று கொண்டிருந்தவர். அந்த துப்பாக்கி தொழிற்சாலையிலே துப்பாக்கி தயாரிக்கும் முறை மற்றும் வெடிகுண்டுகள் தயாரிக்கும் முறை அதோடு துப்பாக்கி பயிற்சி சுடும் முறையையும் இவர் அந்த துப்பாக்கி தொழிற்சாலையில் பணிபுரிந்த காலத்தில் பயின்றவர். இவர் துப்பாக்கி தொழிற்சாலையில் பணிபுரிந்த காரணத்தினால் அந்த பகுதி மக்கள் இவரை துப்பாக்கி கவுண்டர் என்று அழைத்துள்ளனர். இவர் துப்பாக்கி தொழிற்சாலையிலே பணிபுரிந்து கொண்டிருந்த காலத்திலே இந்த நமது நாட்டிலே இந்த வெள்ளையர்களுக்கு எதிரான சுதந்திர போராட்ட காலம் துவங்கிய அன்றைய காலகட்டம் அதிலே இவரும் அந்த நமது நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபடும் எண்ணத்துடன் தனது உடன் பணி செய்த நண்பர்களையும் ஊழியர்களையும் நான் நமது நாட்டின் விடுதலைக்காக போராட முடிவு செய்துள்ளேன், எனக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு தனக்காக ஒரு குழுவை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். இந்த விவரங்களை கேள்விப்பட்ட ஆங்கிலேயர்கள் இவரை கொல்ல முயற்சி செய்கின்றனர். இவர்களை கொல்ல வந்த சிப்பாய் இவரை கொல்ல வந்த சிப்பாய்களை சுட்டு வீழ்த்திவிட்டு அங்கிருந்து தப்பித்து இவர் சிவகங்கை சீமைக்கு செல்கிறார். வேலு நாச்சியார் அவர்களை சந்தித்து தான் கற்ற அந்த துப்பாக்கி தொழில் தயாரிக்கும் முறை வெடிகுண்டு தயாரிக்கும் முறைகளை பற்றியெல்லாம் விளக்கி தனது திறமையை அவரிடம் வெளிப்படுத்துகின்றார். அதனால் வேலு நாச்சியாரினுடைய படைப்பிரிவிலே சேர்ந்து பணியாற்றி கொண்டிருந்து அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகின்றார். வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்கு பாத்திரமான இந்த துப்பாக்கி கவுண்டர் இடத்தில் தனது வளர்ப்பு மகனாகிய கௌரி வல்லவருக்கு ஒரு ஓலையை எழுதி, இந்த ஓலை மிகவும் ரகசியமானது, இதை நீங்கள் எனது வளர்ப்பு மகனான கௌரி வல்லவனிடம் சேர்த்து விடுங்கள் என்று துப்பாக்கி கவுண்டரிடம் கொடுக்க, அதை வாங்கி தனது மடியிலே சொருவிக்கொண்டு கௌரி வல்லவரை தேடி செல்கிறார். அவரை தேடி பல ஆண்டு காலம் கௌரி வல்லவரை தேடியவர் பல பகுதியிலும் அந்த ஓலையை வைத்துக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்றார். இந்த இடைப்பட்ட காலத்திலே மருது சகோதரனுடைய படைப்பிரிவிலே சேர்ந்து அந்த மருது சகோதரனுடைய படைப்பிரிவில் ஒரு துப்பாக்கி படைப்பிரிவை ஏற்படுத்துகின்றனர். அந்த துப்பாக்கி படைப்பிரிவுக்கு தளபதியாக இந்த துப்பாக்கி கவுண்டரையே மருது சகோதரர்கள் நியமிக்கின்றனர். துப்பாக்கி கவுண்டர் திருப்பாச்சேத்தியிலே தங்கி படைகளுக்கு தேவையான வேல், வாள், வெட்டறிவாள் போன்ற ஆயுதங்கள் தயாரிக்க பட்டறைகளை ஏற்படுத்தி அங்கே ஆயுதங்களை தயாரிக்கின்றார். அதன் பொருட்டு அந்த இடத்திலேயே தங்கி அந்த பகுதியிலேயே மனம் முடித்து தனது குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த போர் பயிற்சி அளிப்பதற்காக துப்பாக்கி படைப்பிரிவுக்கும் மற்றும் இந்த வேல் வாழ்வில் பயிற்சியினுடைய படை வீரர்களுக்கும் பயிற்சி அளிப்பதற்காக அந்த இடத்திலே சந்திரமதி கோட்டை என்ற ஒரு கோட்டையை கட்டி அங்கே இந்த படை வீரர்களுக்கெல்லாம் போர் பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் வெள்ளையர்களுக்கும் நடந்த போரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு தூக்கிலே இடப்படுகின்றார். அந்த நேரத்திலே ஊமத்துறை அங்கிருந்து தப்பி வந்து மருது சகோதரின் வசம் அடைக்கலம் புகுகின்றார். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பத்தாரை எல்லாம் பாளையங்கோட்டை பகுதியிலே சிறை வைத்துள்ளனர். இதை அறிந்த மருது சகோதரர்கள் துப்பாக்கி கவுண்டர் தலைமையில் ஒரு படையை அனுப்பி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் குடும்பத்தாரை மீட்டு வர சொல்கின்றனர். துப்பாக்கி கவுண்டர் தனது படையினுடன் மாறு வேடத்தில் சென்று சிறைக்குள் புகுந்து அங்கிருந்த ஆங்கில சிப்பாய்கள் எல்லாம்
சுட்டு வீழ்த்துகின்றார். அந்த நேரத்திலே பிரிட்டிஷ் படையானது எதிர்பாராத தாக்குதலை கண்டு திக்குமுக்காடி விடுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பத்தினர் அனைவரையும் மீட்டு காளையார் கோவிலுக்கு அழைத்து வந்து விடுகின்றார். இதனால் மிக கோபமுடுகின்ற பிரிட்டிஷ்காரர்கள் மருது சகோதரர்கள் மீது போர் தொடுக்க உட்படுகின்றனர். 1801 திருபுவனம் திருப்பாச்சி வழியாக மேஜர் கிரே தலைமையில் ஒரு படையானது வந்து கொண்டிருப்பதை அறிந்து அந்த படையை தாக்கு அந்த படை மீது தாக்குதல் நடத்த இந்த துப்பாக்கி கவுண்டர் அவர்கள் அந்த துப்பாச்சி வழியாக அவர்கள் வருகின்ற வழியிலே உள்ள காட்டு பகுதியிலே மறைந்திருந்து கொரிலா போர் முறையில் தாக்குகின்றார். அதிலே அந்த மேஜர் கிரேயை துப்பாக்கி கவுண்டர் சுற்று வீழ்த்தி விடுகின்றார். மற்ற அனைவரும் காயப்படுகின்றனர். சில பேர் உயிர் துறக்கின்றனர். இதனால் பிரிட்டிஷ் படையானது பயந்து பின்வாங்கி விடுகின்றது. புறமுதுகு விட்டு ஓடிவிடுகின்றது. திருப்பாச்சேத்தி தாக்குதல் குறித்து அறிந்த கர்னல் அக்னிக்கு மருது சகோதரர் மீது ஆராய்ச்சினம் கொண்டார். அதனால் அவரை தாக்க தனது படையுடன் அரண்மனை சிறுவயலுக்கு வருகின்றார். திருப்பாச்சேத்தி பகுதிக்கு அவர் வருகின்ற பொழுது அங்கிருந்த மருது சகோதரர்கள் இதை அறிந்து காளையார் கோவில் கோட்டைக்கு சென்று விடுகின்றனர். ஆனால் இந்த துப்பாக்கி கவுண்டர் தலைமையிலான ஒரு படைப்பிரிவு இந்த அக்னிகு தலைமையில் வருகின்ற படைப்பிரிவை தாக்குவதற்காக காட்டு வழியிலே கொரிலா முறையில் தாக்க காத்திருக்கின்றது. அவர்கள் அந்த வழியாக வருகின்ற பொழுது இந்த கர்னல் அக்னிகுவை நோக்கி துப்பாக்கி கவுண்டர் சுடுகின்றார். அந்த நேரத்திலே இந்த அக்னிகுவினுடைய செல்லப்பிராணியான ஒரு வெள்ளை கரடி எதிர்பாராத விதமாக குறுக்கில் வந்து அது மதன் மீது இவர் துப்பாக்கி கவுண்டர் சுட்ட குண்டானது பட்டு அந்த வெள்ளை கரடி இறந்து விடுகின்றது. அதனால் அக்னிக்கு உயிர் தப்புகின்றார். தனது வெள்ளை கரடியின் உயிர் பறிபோக காரணமாக இருந்த இந்த துப்பாக்கி கவுண்டர் மீதும் மருது சகோதரர் மீதும் ஆராய்ச்சினம் கொண்ட அக்னிக்கு காளையார் கோவில் கோட்டை மீது போர் தொடுக்கின்றார். இந்த நேரத்தில் அதாவது 1801 தான் இந்த கௌரி வள்ளுவரை தேவகோட்டைக்கு அருகிலுள்ள அரண்மனை சிறுவயல் என்ற கிராமத்திலே சந்திக்கின்றார். கௌரி வள்ளுவரை சந்தித்து அவருடைய வளர்ப்பு தாயாகிய வேலு நாச்சியார் அவர்கள் கொடுத்த அந்த ஓலையை தனது மடியிலே பல ஆண்டு காலம் வைத்திருந்த அந்த ஓலையை கௌரி வள்ளுவரிடம் கொடுக்கின்றார். அந்த கௌரி வள்ளுவர் அந்த ஓலையை வாங்கி படிக்கின்றார். தனது வளர்ப்பு தாய் அதிலே எழுதியுள்ள வாசகத்தை இப்பொழுது நான் கூறுகின்றேன், கேளுங்கள். வாழ்ந்தால் மன்னனாக வாழ், வீழ்ந்தால் விடுதலை விருட்சங்களின் பெயர்களுக்கு நீராக வீழ் என்று அதிலே வீரமங்கை வேலு நாச்சியார் தனது வளர்ப்பு மகன் கௌரி வள்ளுவருக்கு எழுதியிருந்தார். அந்த வாசகத்தை படித்ததும் அதை கொண்டு வந்த துப்பாக்கி கவுண்டனுடைய காலிலே விழுந்து ஆசி வாங்கினார். அவரை ஆசீர்வதித்து துப்பாக்கி கவுண்டர் அங்கிருந்து புறப்பட்டு செல்கின்றார். மறுநாள் காளையார் கோயிலிலே 1801 நடைபெற்ற போர் ஆங்கிலேயர்களுக்கும் மருது சகோதரர்களுக்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த தனது படைப்பிரிவுகளை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த துப்பாக்கி கவுண்டர். அந்த நேரத்திலே ஆங்கிலேயனுடைய படைப்பிரிவானது பீரங்கியை கொண்டு தாக்குகின்றது. அந்த பீரங்கியினுடைய குண்டு ஒன்று இவருடைய மார்பை துளைக்கின்றது. மார்பிலே குண்டடிபட்டு அந்த இடத்திலேயே உயிர் துறக்கின்றார் இந்த துப்பாக்கி கவுண்டர். இவருடைய வாரிசுகள் இன்றும் திருப்பாச்சேத்தியில் அம்பலர்காரர்களாக முதல் மரியாதைக்குரியவர்களாக வாழ்ந்து வருகின்றனர். இவருடைய சிலையானது திருப்பாச்சேத்தி சிவன் கோவிலுடைய உட்பிரகாரத்திலே உள்ளது. அதுபோலவே காளையார் கோவிலுடைய கோவிலிலே வெளிப்பிரகாரத்தில் இவர் வெள்ளைக்கரடியை குறிபார்த்து கொண்டிருக்கும் வண்ணம் அமைத்துள்ளனர் சிலை. இவருடைய புகழ் அதாவது அன்றைய காலகட்டத்தில் சுதந்திரத்திற்காக யுத்தம் செய்த வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்ற வரிசையிலே நமது துப்பாக்கி கவுண்டரும் இடம்பெற்றுள்ளார் என்பது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். என்ன நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. மறக்காம தேவகானம் டெக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.